அனைவருக்கும் வணக்கம். நாம் கடந்த கால வினா பத்திரங்களுக்கு கூட கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே 2018 ஆண்டு இடம்பெற்ற ஓஎல் பரீட்சையின் கணித பாட வினாத்தாளை கையில் எடுத்துக்கொண்டு கேட்க தயாராகுங்கள். அந்த வகையிலே கணிதம் 1 பி பிரிவில் உள்ள 3வது வினாவினை இந்த காணொலியில் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அந்த வகையிலே 1வது வினாவுக்குள் செல்வோம். வினா ஏ, மின் பொருள்களை இறக்குமதி செய்கையில் 30% தீர்வை அறவிடப்படுகின்றது. இவ்வகை பொருளொன்றை இறக்குமதி செய்கையில் தீர்வையாக ₹9,000 செலுத்த வேண்டுமெனின் இறக்குமதி செய்யும் பொருளின் பெறுமானம் யாது? 30% தீர்வை செலுத்தணும். அந்த தீர்வை ₹9,000 என்று சொன்னா இறக்குமதி செய்யப்படுற அந்த பொருளோட பெறுமானம் கேட்டிருக்கு. இலகுவான வினா. அப்ப நாங்க இந்த 30% தீர்வை எங்களுக்கு தெரியும் எவ்வளவுன்னு சொல்லி ₹9,000 தெரியும் எங்களுக்கு. ஆகவே இறக்குமதி செய்யற பொருள பெருமதி 100% இருக்கும். எப்பவும் இறக்குமதி செய்யற முதல் பெருமதி 100% இருக்கும். அந்த 30% பெருமதி ₹9,000 சொன்னால் அப்ப 100% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் என்னவா இருக்கும், அந்த பொருள பெருமானமா இருக்கும். ஆகவே நாங்க இலகுவாக சைவர் சைவர் மேலே எங்களையும் பட்டி விடலாம். 3 பிரிக்கிற நேரம் 1 வரும். 900 பிரிக்கிற நேரம் 300 வரும். 300 பிரிக்கிற நேரம் ₹30,000 என்று எங்களுக்கு விட வரும். இந்த வினாவை நாங்க இன்னொரு மாதிரியும் செய்யலாம். 30% தீர்வை, ஆகவே 100% அந்த ஆண்டு பெருமானமா இருக்கும். ஆகவே தீர்வை வந்து 9,000 ஆயிருந்தா ஆண்டு பெருமானம் எவ்வளவு பார்க்க, நாங்க 9,000 தரப்பு இருக்கலாம். சோ கீழே 30 வரும், 100 தர 9,000 மேலுக்கு வரும். நீங்க எப்படி போட்டாலும் அது சரி. பாத்தீங்கன்னா 30 பிரிச்ச ஒரு முறை, இதை நாங்க 30 பிரிக்கிற நேரம் 300 விட வரும். 300 பிரிக்கிற நேரம் ₹30,000 என்று எங்களுக்கு விடை கிடைக்கும். அடுத்து நாங்கள் பி பகுதியின் 1 வினாவுக்குள் செல்வோம். ஒரு வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் ₹30,000 ஆகும். அந்த ஆதனத்திற்கு நகரசபை 8% ஆண்டு இறைவரியை அறவிடுமெனின் ஒரு காலாண்டிற்கு செலுத்த வேண்டிய இறைவரியை காண்க. 8% வரி சதவீதம், ஆண்டு பெருமானம் ₹30,000, காலாண்டு வரி கேட்டிருக்கு. அப்போ 8% வரி என்று சொன்னால் வரி 108, ஆகவே 30,000 நாங்கள் பார்க்கணும் ஆண்டு வரி. ஒரு ஆண்டுக்கு 8% என்றால் 108, ஆகவே ₹30,000 ஆண்டுக்கு எவ்வளவு நாங்கள் பார்க்க வேண்டும். பார்த்தோம் என்று சொன்னால் கீழே நாங்கள் 100 பிரிப்போம், 2 வெட்டுவோம். மேலே 100 பிரிச்சு 2 வெட்டினோம் என்றால் 3×24 அங்கால 2 இருக்கு. ஆகவே ₹2,400 எங்களுக்கு விட கிடைக்கும். இப்ப எங்களுக்கு காலாண்டு வரி தான் கேட்டிருக்கு. ஆகவே நாங்கள் காலாண்டு வரி எப்படி காணுவோம், ஆண்டு வரி 2,400 என்று சொன்னால் அதை நாங்கள் 4 பிரிச்சு விட்டால் காலாண்டு வரி வரும். 2,400 நாங்கள் 4 பிரிக்கிற நேரம் ₹600. அப்ப காலாண்டு வரி எங்களுக்கு ₹600 என்று கிடைக்கும். 2வது வினாவுக்குள் செல்வோம். சில ஆண்டுகளுக்கு பின்னர் வீட்டின் மதிப்பீட்டு பெருமானம் மாறியது. அத்துடன் நகரசபை அறவிடும் இறைவரி சதவீதம் 9% வரை அதிகரித்தது. அப்போது ஒரு காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி ₹30 அதிகரித்ததேனின் வீட்டின் புதிய ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் யாது? முதல்ல நாங்கள் தற்போது காலாண்டுக்கான வரி எவ்வளவு என்று பார்க்கணும். ஏற்கனவே காலாண்டுக்கான வரி ₹600 கட்டினது, இப்ப ₹30 கூடி இருக்கு. ஆகவே இப்ப தற்போது செலுத்துற காலாண்டு வரி எவ்வளவு என்று கேட்டால் ₹630 வரும். இப்ப நாங்கள் காலாண்டு வரி ₹630 என்று சொல்லிட்டோம். இப்ப நாங்கள் ஆண்டு வரியை காணணும். அப்ப காலாண்டுக்கு ₹630 என்றால் ஆண்டு வரி காணணும் என்ற நாங்க என்ன செய்யணும், அதை 4 இருக்கணும். 630 4 இருக்கணும். சைவரை 4 பிரிக்கணும். சைவர் 3×12 2 மிச்சம் 6 24 25 ₹2,520 ஆண்டு வரி. இப்ப கவனிங்க, இந்த ₹2,520 ஆண்டு சொல்றது 9% வரி. அப்ப 9% வரி என்றா ஆண்டு பெருமானம் 100% இருக்கும். ஆகவே 2,520 வரி என்று சொன்னா ஆண்டு பெருமானம் எவ்வளவு என்று பார்க்க பெருக்கி விட்டோம்டா. சரி பாருங்க, நாங்க 9 பிரிச்ச ஒரு முறை 2,520 9 பிரிச்சோம் என்று சொன்னால் 280 விடையா வரும். 280 100 பிரிக்கிற நேரம் ₹28,000. போதிய ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் ₹28,000 என்று எங்களுக்கு விடை கிடைக்கும். நன்றி.